எனது செங்கோலை யாரும் பறிக்கலாம், ஆனால் என் எழுதுகோலை யாராலும் பறிக்க முடியாது என்று எழுத்தியே முழு மூச்சாக கொண்டு இறுதி வரை வாழ்ந்த பெருமை முத்தமிழறிஞர் ஐயா கலைஞர் அவர்களுக்கு மட்டுமே உண்டு. தனது 14வது வயதில் கையெழுத்து பத்திரிகை தொடங்கி 95 வயது வரை தமிழ்நாட்டின் தலையெழுத்தை தீர்மானிக்கும் பத்திரிகையாளர் எங்கள் வழிகாட்டி தலைவர் முத்தமிழறிஞர் ஐயா கலைஞர் அவர்களை வணங்குகிறேன். கொள்கைகளை பெரியாராய், அரவணைப்பிலே அண்ணாவாய், திட்டங்கள் தீட்டுவதிலே கலைஞராய், அடித்தட்டு மக்களுக்கு அயராது உழைப்பதிலே அம்பேத்கராய், ஏழைகளுக்காகவே எப்போதும் சிந்திக்கும் காமராஜராய், இந்த ஐவரையும் உருவாகி கொண்டு தாங்கியிருக்கும் திராவிட மாடல் அரசின் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவர்களை நான் வணங்குகிறேன். எங்களை பொறுத்தவரையில் கலைஞர் இன்னும் மறையவில்லை, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே தான் வாழ்கிறார். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு என் பணிவான வணக்கம். எங்களுக்கு இன்னொரு கலைஞர் கிடைத்தது போல இன்னொரு தளபதியும் கிடைத்துள்ளார். அவர்தான் மாண்புமிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள். எதிரிகளை விரட்ட நாடாளுமன்ற தேர்தலில் 40க்கு 40 தொகுதியிலும் வெற்றிக்கு வித்திட்ட வெற்றி தளபதிக்கு என் வணக்கம். மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் நம்முடைய மாண்புமிகு அண்ணன் நீர்வளத்துறை அமைச்சர் அண்ணன் மாண்புமிகு துரைமுருகன் அவர்கள் உள்ளிட்ட அமைச்சர் பெருமக்களுக்கும் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் வணக்கம். விவசாய குடும்பத்தில் பிறந்த எனக்கு திராவிட முன்னேற்ற கழகம் என்ற மாபெரும் இயக்கத்திலும் கழக அரசிலும் பல பொறுப்புகளை தந்து 2வது முறையாக அமைச்சராக்கி திராவிட மாடல் அரசில் 4வது முறையாக இம்மாமண்டலத்தில் செய்தித்துறை மானிய கோரிக்கையை படிப்பதற்கு வாய்ப்பளிக்கியவருக்கு மீண்டும் ஒரு முறை மாண்புமிகு முதலமைச்சர்கள் நன்றி. அதே நேரத்தில் கூடுதலாக இந்த ஆண்டு முதல் முறையாக நம்முடைய தாய்மொழியான தமிழ் வளர்ச்சித்துறைக்கு மானிய கோரிக்கையை சேர்த்து தாக்கல் செய்ய வாய்ப்பளித்த சிறப்புமிக்க மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு என் பணிவான நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 2021 ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்த காங்கேயம் தொகுதி வாக்காளர் பெருமக்களுக்கும் தேர்தலில் பணிபுரிந்த கழக தோழர்களுக்கும் கூட்டணி கட்சி தோழர்களுக்கும் பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கும் திருப்பூர் மாவட்ட மக்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை ஈண்டெடுத்து மறைந்த என் தாய் தந்தையிடம் இந்த நேரத்திலே நினைவுகூர்ந்து வணங்கி பதிலுரையை துவங்குகிறேன். உலக தமிழ் செம்மொழி முதல் மாநாடு கோவையிலே செம்மொழியாம் தமிழ்மொழிக்கு சிறப்பு செய்யும் வண்ணம் உலக தமிழ் செம்மொழி முதல் மாநாடு 2010 ஆண்டு கோவையிலே முத்தமிழர் ஐயா கலைஞர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தபோது நடத்தினார்கள். இப்பொழுது உலக தமிழ் செம்மொழி 2வது மாநாடு இன்றைக்கு தற்போது நம்முடைய உலக தமிழ் செம்மொழி மாநாட்டு 2வது மாநாடாக 2025 ஆண்டு சென்னையிலே நடக்கும் என நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு அண்ணன் தளபதி அவர்கள் அறிவித்திருக்கார். அதற்காக தமிழ் வளர்ச்சி துறையின் அமைச்சர் என்ற முறையில் நன்றியை முதலில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை தமிழுக்கும் தமிழ் மக்களுக்கும் தன் சீர்மிகு பணித்திறனால் செம்மாந்த பணிகளை முன்னெடுத்து முனைப்போடும் செயலாற்றி வருகின்றன. இன்றைக்கு ஏறத்தாழ இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு 3 காலத்திலே இன்றைக்கு தமிழ் வளர்ச்சி துறையில் 67 அறிவிப்புகளையும் அதே நேரத்திலே அறிவித்த அந்த அறிவிப்புகளில் 55 அறிவிப்புகளை நிறைவு செய்தும் அதே நேரத்தில் 10 அறிக்கைகள் அறிவிப்புகள் சம்பந்தமாக மேல் நடவடிக்கை எடுக்கப்பட்டு அந்த பணிகளும் நடைபெற்று வருகிறது. அதே போல 2 பணிகள் கைவிடப்பட்டிருக்கிற சூழ்நிலையிலே இந்த நேரத்தில் இதை பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன். அவையில் தமிழ் வளர்ச்சி இயக்கம் வாயிலாக தமிழ் ஆட்சி மொழி திட்ட செயலாக்கம் சிறப்பான முறையில் நடைபெற்று வருகிறது. செந்தமிழ் சொற்பொறுப்பியல் அகரமுதலி திட்டம் இயக்கம் வாயிலாக செம்மொழியாம் தமிழ்மொழி மேம்பாட்டுக்காக அகரமுதலி உருவாக்குதல், தமிழ் கலை சொல்லாக்கம் உள்ளிட்ட சொல்புனை பணிகளை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தில் தமிழ் இலக்கியம் மற்றும் சுவடியல் புலம், தமிழ்மொழி மற்றும் மொழியியல் புலம், சமூகவியல், கலை மற்றும் பண்பாட்டு புலம், அயல்நாட்டு தமிழ் புலம் வாயிலாக உயர் ஆய்வு நிறுவனமாக செயலாற்றி கொண்டிருக்கிறது. தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தில் கலைப்புலம், சுவடிப்புலம், வளர்தமிழ் புலம், மொழிப்புலம் போன்ற பல்வேறு துறைகள் வாயிலாக தமிழ் பண்பாட்டின் வேர்களையும் விழுதுகளையும் மிக நுட்பமாக ஆய்வு செய்து வருகிறது. மதுரையில் உள்ள உலக தமிழ் சங்கம் வாயிலாக உலக தமிழர்களையும் அமைப்புகளையும் ஒன்றிணைக்கும் பணிகளை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மொழிபெயர்ப்பு பிரிவு தலைமைச் செயலகத்தில் உள்ள அனைத்து துறைகளிலும் அரசின் நடவடிக்கைகளில் ஆங்கிலத்திலிருந்து தமிழ் மொழிபெயர்ப்பு பணிகளை மொழிபெயர்ப்பு பணிகளை செம்மையாக செய்து வருகிறது. இவ்வகையில் எண்ணற்ற திட்டங்களை திறம்பட செய்து முடிக்கின்ற வல்லமையுடன் தமிழ் வளர்ச்சித்துறை திகழ்கிறது. ஆட்சி மொழி திட்ட செயலாக்கத்துறை கண்ணும் கருத்துமாக தமிழ் வளர்ச்சித்துறை செய்து வருகிறது. ஆட்சி மொழி சட்ட வாரம், ஆட்சி மொழி திட்ட பயிற்சி, வணிக நிறுவனங்களில் பெயர் பள்ளிகளின் முதன்மையாக தமிழை நிலைநிறுத்துவது, தமிழ் அறிஞர்களுக்கு எல்லை காவலர்களுக்கும் அகவை முதிர்ந்த தமிழறிஞர்களுக்கும் உதவிடும் வகையில் உதவித்தொகை வழங்குதல், சங்கத்தமிழ் புலவர்களின் நினைவு தூண்களுக்கு தமிழறிஞர்களின் திருவுருவச் சிலைகளுக்கும் மாலை அணிவித்து சிறப்பு செய்தல், சிறந்த நூல்களுக்கு பரிசு வழங்குதல், மாணவர்களின் தமிழ் இலக்கிய திறனை வளர்க்கும் வகையில் இளந்தமிழர் இலக்கிய பயிற்சி பட்டறை, இளையோர் இலக்கிய பயிற்சி பாசறை, தமிழால் முடியும் வாழ்க்கை வழிகாட்டி பயிற்சி,
தமிழ் திறனறிவு தேர்வு என்பது போன்ற அருந்திட்டங்கள் சாகித்ய அகாடமி, அதே போல முத்தமிழறிஞர் கலைஞர்களின் செம்மொழி தமிழ் விருது பெற்ற அறிஞர்கள் பயன்பெறும் வகையில் கனவு இல்ல திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. தமிழ் வளர்ச்சிக்கு பாடுபடுவோரின் பணிக்கு அணி சேர்க்கும் வண்ணம் எண்ணற்ற விருதுகள் வழங்கி செயலாற்றி கொண்டிருக்கிறது. மேலும் கடந்த நிதியாண்டில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர்களால் அதாவது 2021 ஆண்டிற்கான இலக்கிய மாமணி விருது வழங்கப்பட்டுள்ளது. கனவு இல்ல திட்டம் 10 தமிழறிஞர்களுக்கு இல்லம் வழங்கப்பட்டுள்ளது. தமிழ் வளர்ச்சித்துறையின் சார்பில் திருவள்ளுவர் பிறந்தநாள் அன்று ஐயன் திருவள்ளுவர் விருது, பேரறிஞர் அண்ணா விருது, தமிழ் தந்தர் திருவிக்கா விருது, மகாகவி பாரதியார் விருது, பாவேந்தர் பாரதிதாசன் விருது, கியாபே விஸ்வநாதன் விருது, பெருந்தலைவர் காமராஜர் விருது உள்ளிட்ட 7 விருதுகள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரால் தமிழறிஞர்களுக்கு வழங்கப்பட்டது. இளையோர் இலக்கிய பயிற்சி பாசலின் முதல் நிகழ்ச்சியை சென்னையில் தொடங்கி வைத்தோம். 2022 ஆண்டிற்கான சிறந்த தமிழ் உச்சரிப்பு விருது 4 ஊடகவியலாளருக்கு வழங்கியுள்ளோம். தமிழ்நாடு நாள் விழாவில் 2021 மற்றும் 22 ஆண்டுக்கான முதலமைச்சர் கணனி தமிழ் விருதுகள் வழங்கினோம். அயலக தமிழர் திருநாளில் 2021 மற்றும் 22 ஆண்டில் உலக தமிழ் சங்க விருதுகள் வழங்கியுள்ளோம். முத்தமிழறிஞர் கலைஞர்களின் நூற்றாண்டை முன்னிட்டு தமிழ்நாடு வாழும் 275 தமிழர்களை சிறப்பிக்கும் வகையில் ஒவ்வொருவருக்கும் 10,000 வீதம் உதவித்தொகை வழங்கியுள்ளோம். சிறந்த நூல் பரிசு திட்டத்தின் கீழ் 2020 மற்றும் 21 ஆண்டு தேர்வு செய்யப்பட்டு 66 நூல் ஆசிரியர்கள் மற்றும் 66 பதிப்பகத்தாருக்கு பரிசு தொகையும் பாராட்டு சான்றும் வழங்கியுள்ளோம். விருதுகள் பொறுத்தளவு தமிழ் செம்மல் விருது, சிறந்த மொழிபெயர்ப்பாளர் விருது, தமிழ்தாய் விருது, கபிலர் விருது, உவேசா விருது, கம்பர் விருது, சொல்லின் செல்வர் விருது, உமரப்புலவர் விருது, போப் ஜி போப் விருது, இளங்கோவடிகள் விருது, சிங்காரவேலர் விருது, அயோத்திதாசர் பண்டித விருது போன்ற விருதுகள் இன்றைக்கு 63 வகையான விருதுகள் வழங்கப்பட்டு வருகிறது. வணிக நிறுவனங்கள் தமிழில் பெயர் பலகை மாற்றி அது குறித்து தமிழ்நாடு வணிகர் சங்கத்தின் பேரமைப்பு, சென்னை மயிலாப்பூர் மந்தவெளி அனைத்து வியாபாரி சங்கம் ஆகியவற்றோடு இணைந்து விழிப்புணர்ச்சி பேரணியை தமிழ் வளர்ச்சித்துறையும் அதே போல இன்னைக்கு மாண்புமிகு தொழிலாளர் நலத்துறை அமைச்சர்களும் கலந்து கொண்ட அந்த நிகழ்ச்சி நானும் கலந்து கொண்டு சென்னையில் நடத்தினோம். அதற்கு வணிகர்களும் ஒத்துழைப்பு தந்திருக்கிறார்கள். படிப்படியாக தமிழ் அங்கே முன்னுரிமை வழங்குவதற்கான நடவடிக்கையை தமிழ் வளர்ச்சித்துறையும் தொழிலாளர் நலத்துறையும் உறுதியாக எடுக்கும் என்பதை மாண்புமிகு முதலமைச்சர் உத்தரவின் அடிப்படையில் உறுதியாக எடுத்துக்கொண்டிருக்கிறோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தில் கட்டப்பட்ட மாமன்னர் ராஜராஜ சோழன் பன்னோக்கு கூடம், உள் விளையாட்டு அரங்கம், கூடுதல் மகளிர் விடுதி, பழையாறவர் விடுதி, முதல் தளம் மற்றும் குள்ளோவியம் என்ற பெயரில் உருவாக்கப்பட்டு ஒளிவெளி பதிவு கூடம் ஆகியவற்றை திறந்து வைத்துள்ளோம். உலக தமிழாராய்ச்சி நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட பழந்தமிழர் இலக்கியங்களின் ஒளிநூல்கள் மற்றும் கவிஞர் தமிழ்மொழியின் படைப்பொழி நூல்கள் ஆகியவற்றை வெளியிட்டுள்ளோம். துறையின் உதவி இயக்குநர் பணியிடங்கள் நிரப்புவதற்காக நம்முடைய தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் மூலம் தேர்வு செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. முத்தமிழறிஞர் ஐயா கலைஞர் அவர்களால் தொடங்கப்பட்ட அறிவியல் தமிழ் மன்றத்தை புத்தாக்கம் செய்து புதிய உறுப்பினர் தேர்வு செய்வதற்கான பணிகள் நடைபெற்று வருகின்றன. தமிழ் வளர்ச்சித்துறையால் மலர் வணக்கம் செய்யப்படும் 11 தமிழ் அறிஞர்களின் திருவுருவ சிலைகளுக்கு விரைவு துலங்கல் குறியீடு பிஆர் கோடு மற்றும் 360° முப்பரிமாண காட்சிகள் வசதிகள் ஏற்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த வகையில் இன்றைக்கு தமிழ் வளர்ச்சித்துறை மாண்புமிகு முதலமைச்சருடைய ஆணைக்கிணக்கு இன்றைக்கு பல்வேறு பணிகளை செய்து வருகிற நேரத்தில் புதிய அறிவிப்புகளை வெளியிடுவதற்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு ஆணை வழங்கியிருக்கிறார்கள். அந்த புதிய அறிவிப்பில் இங்கே வெளியுள்ள மகிழ்ச்சி அடைகிறேன். 2025 ஆண்டு முதல் ஜனவரி திங்கள் 25 நாளினை தமிழ்மொழி தியாகிகள் நாளாக கடைபிடிக்கப்படும். கடந்த காலங்களில் பிறமொழி திணிப்பால் தாய்மொழி தமிழுக்கு வந்த ஆபத்தை எதிர்த்து தங்கள் இன்னுயிரை ஈர்த்த மொழி தீரர்களின் தியாகத்தை போற்றும் வண்ணம் வரும் 2025 ஆண்டு தலைப்பு இந்த 2 அறிவிப்பினை மட்டும் முழுமையாக படிக்க அனுமதி கேட்கிறேன். மீதி தலைப்புகளை படிக்கிற அங்கே பதிவு செய்து கொள்ள வேண்டுகிறேன். 2025 ஆண்டு முதல் ஜனவரி திங்கள் 25 நாளினை தமிழ்மொழி தியாகிகள் நாளாக கடைபிடித்து சென்னையில் உள்ள நினைவுகளில் வீர வணக்கம் செலுத்தப்படும். அறிவிப்பு 2, 2025 ஆண்டு முதல் ஜூன் திங்கள் ஆண்டு ஜூன் திங்கள் 3 நாளினை செம்மொழி நாள் விழாவாக கொண்டாடப்படும். முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் வேண்டுகோளை ஏற்று டாக்டர் மன்மோகன் சிங் தலைமையிலான அரசு 12/10/2004 அன்று தமிழை செம்மொழியாக அறிவித்தது. இதனைத் தொடர்ந்து முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் தலைமையில் முதல் முறையாக 2010 ஆண்டு உலக தமிழ் செம்மொழி மாநாடு தமிழ் மக்களின் விழாவாக கோவையில் சிறப்பாக நடத்தப்பட்டது. தமிழ் செம்மொழிக்கு தகுதி பெற்று தந்த முத்தமிழர் கலைஞர் அவர்களின் பெருமையை போற்றிடும் வகையில் அவர் பிறந்த நாளான ஜூன் திங்கள் 3 நாள் தமிழ்நாடு அரசின் சார்பில் ஆண்டுதோறும் செம்மொழி நாள் விழாவாக கொண்டாடப்படும். மேலும் செம்மொழியின் சிறப்பையும்
முத்தமிழங்கிற ஐயா கலைஞரவர்களின் தமிழ் தொண்டனையும் பெருமையும் மாணவரிடத்தில் உணர்த்திடும் வகையில் ஆண்டுதோறும் அனைத்து மாவட்டங்களில் 11 மற்றும் 12 பயிலும் பள்ளி மாணவர்களுக்கு பள்ளி கல்வித்துறையின் வாயிலாகவும், கல்லூரி மாணவர்களுக்கு கல்லூரி கல்வி இயக்கம் வாயிலாகவும் கட்டுரை பேச்சு போட்டிகள் நடத்தப்படும். தமிழ் வளர்ச்சித் துறையால் நடத்தப்பெறும் விழா செலவினம் மற்றும் போட்டிகளில் வெற்றி பெறும் மாணவர்களுக்கு பரிசுத் தொகை வழங்கிட 1,88,57,000 வழங்கப்படும் ஆண்டுதோறும். தமிழர் தலைப்பு 3, தமிழர்களின் நூல்கள் நாட்டுடமையாக்கப்படும். அதே போல தலைப்பு 4, சிறந்த நூல்களை எழுதும் நூலாசிரியர் நூலை பதிப்பிக்கும் பதிப்பாளருக்கு பரிசுத் தொகை உயர்த்தி வழங்கப்படும். தலைப்பு 5, கவிஞர் முடியரசனார் அவர்களுக்கு சிவகங்கை மாவட்டத்தில் ₹50,00,000 செலவில் திருவுருவ சிலை அமைக்கப்படும். தலைப்பு 6, முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் பெயரில் புதிய விருதுகள் வழங்கப்படும். சண்டிகர் தமிழ் மன்றத்தின் கட்டணம் விரிவாக்கப் பணிகளுக்கு ₹50,00,000 நிதி ஒப்பளிக்கப்படும். தலைப்பு 8, டெல்லி தமிழ் சங்கத்தின் கலையரங்கத்தினை புனரமைக்க ₹50,00,000 வழங்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே மீதி இருக்கக்கூடிய அந்த அறிவிப்புகளை தொடர்ந்து பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நிச்சயமா எல்லாம் பதிவு பண்ணியிருந்தோம். செய்தித்துறை மாணவி கோரிக்கை நான் பதிலுரைக்கு வருகிறேன். இன்றைய தினத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நேற்றைய தினத்தை நீங்கள் ஆராய வேண்டும் என்று ஒரு பொன்மொழி உண்டு. இந்த பொன்மொழிக்கு வடிவமாக எடுத்துக்காட்டாக செய்தி மக்கள் தொடர்பை திகழ்கின்றன. தமிழ்நாடு அரசின் செயல்பாடுகளை, மக்கள் நலனுக்காக திட்டங்களை நாள்தோறும் சரியான முறையில் மக்களின் பார்வைக்கு விரைந்து கொண்டு சேர்ப்பதில் வல்லமையுடன் செயல்படுகிறது செய்தி மக்கள் தொடர்புத்துறை. விரைந்து தொழில் கேட்கும் ஞானம் நிரந்தினிது சொல்லுதல் வல்லார் புரின் என்பார் திருவள்ளுவர் பெருந்தகை. வகைப்படுத்தியும் சுவையாகவும் கருத்துக்களை சொல்லும் வல்லமையுடையோர் சுட்டிக்காட்டும் பணியை உலகத்தார் உடனடியாக நிறைவேற்றி முனைவார் என்று இக்குறளுக்கு முத்தமிழறிஞர் கலைஞர் நுட்பமாக உரை எழுதியிருக்கிறார். அதற்கு இலக்கணமாக செய்தி மக்கள் தொடர்புத்துறை விளங்கி வருகின்றது. ஏறத்தாழ 3 ஆண்டு காலமாக இந்த அரசு மாண்புமிகு முதலமைச்சர் உத்தரவின் அடிப்படையில் 85 அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறது. இதுவரை 56 அறிவிப்புகள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. 28 அறிவிப்புகள் நடைமுறையில் பணியில் இருக்கிறது, முன்னேற்றமான பணியில் இருக்கிறது. ஒரு அறிவிப்பு மட்டும் அங்கே இடப்பிரச்சனை காரணமாக அந்த வேலூர் மாநகராட்சியில் அமைந்துள்ள அண்ணா கலையரங்கம், அண்ணா பல்நோக்கு கலையரங்கம் தொல்லியல் துறையின் சார்பில் தடுக்கப்பட்ட காரணத்தினால் அதை நிறைவேற்ற முடியாமல் அந்த அறிவிப்பு கைவிடப்பட்டிருக்கிறது. தொல்லியல் துறை அது தடை. தொல்லியல் 3 மானிய கோரிக்கை, 1 மானிய கோரிக்கையே பதில் சொல்லிட்டு அறிவிப்பு சொல்லியிருக்காங்க. இப்ப 2வது மானிய கோரிக்கை ஆரம்பிச்சிருக்காங்க. ஒவ்வொன்றுக்கும் 15 நிமிஷம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, ஒன்றிய அரசின் தொல்லியல் துறை. தொல்லியல் துறை அவர் நந்தகுமார் சொல்றாங்க. வேலூர் இருக்கு, பாசி சரி சரி பண்ணிடலாம். செய்தி மக்கள் தொடர்பு துறையின் சார்பில் 88 நினைவுகள், 4 அரங்குகள், 5 நினைவு தூண்கள், 2 நினைவு சின்னங்கள், 1 நினைவு வளைவு ஆகியவை சிறந்த முறையில் பராமரிக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வருகின்றது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர்களால் சென்னையில் சமீபத்தில் முத்தமிழறிஞர் ஐயா கலைஞரவுடைய நினைவிடம் திறந்து வைக்கப்பட்டதோடு பல்வேறு இடங்களில அரங்கங்களும் நினைவு தூண்களும் அதே போல சிலைகளும் இன்றைக்கு துவக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. அனைத்தும் படித்தால் காலதாமதமாக கால நேரம் அதிகமாக இருந்ததால் அதை தலைப்பு செய்தாக மட்டும் நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அதை கூட நான் படித்ததாக கருதி பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மிக்க நன்றி. எல்லாரும் சந்தோஷப்படுதாங்க. தற்போது பணிகள் நடைபெற்று வரும் அரங்கங்கள் மற்றும் திருவுருவ சிலைகள் சிவகங்கை மாவட்டம் சிராவயல் கிராமத்தில் சுதந்திர போராட்ட காலத்தில் காந்தியடிகள் தோழர் ஜீவாவுடன் சந்தித்து பேசிய நினைவாக அங்கு அரங்கம் பணி நடைபெற்று வருகிறது. அதோடு பல்வேறு பணிகள் இங்கே நடைபெற்று வருகிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல கேரள மாநிலத்தில் வைக்கத்தில் உள்ள பெரியார் நினைவிடம் நவீன முறையில் சீரமைக்கப்பட்டு வருகிறது. சென்னையில் உள்ள வள்ளுவர் கோட்டம் நவீன முறையில் புனரமைக்கப்பட்டு வருகிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். விரைவிலும் பல்வேறு கட்டடங்கள், அரங்கங்கள் மற்றும் சிலைகள் விரைவில் திறக்கப்பட இருக்கிறது என்பதையும் இந்த நேரத்தில் பதிவு சொல்கிறேன். அரசின் இந்த மின்சுவர், அரசின் செய்திகள் மற்றும் திட்டங்கள் குறித்து விவரங்கள் உடனுக்குடன் பொதுமக்களை சென்றடையும் வகையில் முதல் கட்டமாக தமிழ்நாட்டில் 10 மாநகராட்சி பேருந்து நிலையங்களில் மின்சுவர் நிறுவப்படும் என மாண்புமிகு முதலமைச்சருடைய ஆணைக்கு நாங்கள் அறிவித்தோம். அது முழுமையாக இன்றைக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. படிப்படியாக மக்கள் தொகைக்கேற்ப அந்த மின்சுவர் ஒவ்வொரு மாநகரில் அமைக்கப்படும் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல சென்னையில் 41 தலைவர்களுக்கும் பிற மாவட்டங்களில் 79 தலைவர்களுக்கும் இந்த மொத்தம் 120 தலைவர்களுக்கு பல்வேறு இடங்களில் நிறுவப்பட்டுள்ள அவர்களின் திருவுருவ சிலைகளுக்கு மாலை அணிவது மலர்
மலர் தூவியும் மரியாதை செலுத்தப்பட்டு வருகிறது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் அறிவிப்பு கணக்க 2024 முதல் சென்னையில் திராவிட பேரவழி பண்டிதர் அயோத்திதாசர் பிறந்த நாளான மே 20 அரசு விழாவாக ஏற்கனவே சிலையும் அரங்கமும் அமைக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது அங்கு அரசு விழா நடத்தப்படும் என்பது இன்றைக்கு அதை அறிவித்திருக்கின்றார்கள். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவிக்க ஆணையிட்டிருக்கின்றார்கள். அதேபோல காவிரி நடுவர் மன்றம் மற்றும் மண்டல் கமிஷன் அறிக்கை நிறைவேற்றிய சமூக நீதி காவலர் முன்னாள் இந்திய குடியரசு இந்திய பிரதமர் திரு வி பி சிங் பிறந்த நாளான June 25 அரசு விழாக கொண்டாடுவதற்கு அனுமதி தந்திருக்கின்றார்கள். மாவீரன் வாழுக்குவேலி அம்பலம் அவர்களது வீரத்தையும் நினைவையும் போற்றும் வகையில் அன்னாரது பிறந்த நாளான June 10 மாவட்ட அளவில் அரசு விழாவாக இந்த ஆண்டு முதல் கொண்டாடப்படும். மாண்புமிகு முதலமைச்சர்கள் அறிவித்தலின்படி சுதந்திர போராட்ட வீரர்கள், மொழிப்போர் தியாகிகள், தமிழ் அறிஞர்கள், முக்கிய தலைவர் மணிமண்டபம் நினைவுகள் படிச்சிருக்கேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, வேலூர் அண்ணா கலையரங்கமும் கைவிடப்பட்டது என்று சொன்ன பொழுது அதற்கு தொல்லியல் துறை என்று சொன்னார்கள். புதியதாக கட்டுவது என்றால் தான் தொல்லியல் துறையுடைய பர்மிஷன் வேணும். நாங்கள் என்ன சொல்கிறோம் என்றால், நகரத்தினுடைய மையப்பகுதியில் அது இருக்கிறது, அந்த அதே சீர் பண்ணி அதை ஒரு டவுன் ஹால் மாதிரி வச்சுக்கணும்னா அரசாங்க விழாக்கள் நடத்துவதற்கு ஒரு இடம் கிடையாது எங்களுக்கு வேலூர்ல. பொதுவாக நடத்துவதற்கும் சர்வீஸ் இதுவாக இருக்கும். ஆகையினால் புதியதாக கட்டுவதற்கு தான் தொல்லியல்துறை தேவைப்படும். இருப்பதை ரிப்பேர் செய்து வைத்துக் கொள்வதற்கு அந்த கட்டிடத்தை இடின்னு சொல்லவே அதை ரிப்பேர் பண்ணி வச்சுட்டாக்க உதவும். ஆகையினால் தான் மாண்புமிகு நம்முடைய அமைச்சர் அவர்கள் அது இந்த கைவிடப்பட்டது என்றதை விட்டுடணும். ஏன்னா நீங்க விட்டுட்டு நீங்க வச்சுக்கோ, நான் இப்போ பரம்பி கொண்டு விட்டுருவேன் உங்களுக்கு. கைவிட வேண்டும். ஆகையினால் கைவிட்டேன் என்றதை கைவிட்டு விட்டு அதிகாரிகள் இருக்காங்க, கூப்பிட்டு ஓகே ஒரு சர்டிபிகேட் வாங்கணும், அவ்வளவுதான். அது ஒண்ணு எங்க இருக்கும் போது பிரச்சனை அப்படியே பண்ணிருவோம். அதனால அந்த மாண்புமிகு நிதித்துறை அமைச்சர் அவர்கள் அதான் கரெக்ட். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நான் நிதித்துறை அமைச்சராக போயிருக்கவில்லை. என்னவோ நடந்துட்டு இருக்கு, சம்பந்தப்பட்ட தொல்லியல் துறை அமைச்சர் ஒருத்தர் உட்கார்ந்து இருக்காரு, அவர் இருக்கிறத தெரியாம எல்லாரும் நான் ஒரு ஆள் இங்க எதுக்கு உட்கார்ந்து இருக்கேன். ஒரு காரியம் கிடையாது, நீங்க சரியாக சொன்னது ப்ரொடெக்டட் மானுமெண்ட் இருந்தா அது திருப்பி ரெஸ்டரேஷன் ஆக இருந்தாலும் புதுசா இல்லை, ரெஸ்டரேஷனுக்கு நீங்க போறதா இருந்தாலும் இதுவா இருந்தாலும் அதுக்கான அனுமதி வேணும். இன்னும் கூட சொல்லணும்னா அதுல இருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு நீங்க போனீங்கன்னா ரெகுலேட்டட் ஏரியா இருக்கு, அதுல இருந்து பண்ணணும்னா கூட தொல்லியல் துறையினுடைய அனுமதி என்பது அவசியமானது, அத்தியாவசியமானது. எனவே தொல்லியல் துறை அமைச்சர் என்ற முறையில் அதற்கான உரிய அனுமதிகளை தான் என் துறையிலே பெற்றுக்கொண்டதற்கு பிறகு அவங்க ரெண்டு பேரும் பேசி ஏதாவது முடிவுனா நல்லா. நீங்க அவை முன்னவர் அவ்வளவு பேர்ந்ததுக்கு அப்புறமும் நீங்க இப்போ கையால் வந்த மாதிரி ஆயிப்போச்சு. எனவே இந்த பொறுப்பை எங்க சார்பில் தென்னரசு அவர்கள் எடுத்துக் கொள்வார்கள், அவரே இருந்து எங்களுக்கு வாங்கி தருவார்கள் விரைவாக. நன்றி. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, வேலூர் அண்ணா கலையரங்க பிரச்சனைக்கு பொறுப்பேற்றுக் கொண்ட நம்முடைய மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவை முன்னவருக்கும் நிதியமைச்சர் அவர்கள் பேரவைத் தலைவர்களே, நான் ஒரு யோசனையை தான் சொன்ன வழியே பொறுப்பேற்றுக் கொள்ளவில்லை. அந்த பொறுப்பேற்றுக் கொள்ளாததில் நிதித்துறை அமைச்சர் என்கின்ற வகையிலும் நான் பொறுப்பேற்றுக் கொள்ளவில்லை என்பதை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். இல்ல, நீங்க அவை முன்னவருக்கே பொறுப்பேற்க முடியலன்னா இது நியாயமா? மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அந்த பிரச்சனையை பொறுத்தளவு உச்ச நீதிமன்றம் அவை முன்னவர் ரெண்டு அமைச்சர் நீரின்று அமையாத உறவு. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, வேலூர் அண்ணா கலையரங்கத்து பிரச்சனையை பொறுத்தளவு உச்ச நீதிமன்றமான மாண்புமிகு முதலமைச்சர் கவனத்திற்கு எடுத்துச் செல்லலாம் விரைவில். மாண்புமிகு முதலமைச்சர்களின் அறிவித்தலின்படி சுதந்திர போராட்ட வீரர்கள், மொழிப்போர் தியாகிகள், தமிழறிஞர்கள், முக்கிய தலைவர்கள் மணிமண்டபங்கள், நினைவகங்கள், அரங்கங்கள் ஆகியவற்றில் அவர்களின் வாழ்க்கை வரலாறு ஒளிப்பட தொகுப்புகள், போட்டோ ஆல்பம், புத்தகங்கள் செய்தி மக்கள் தொடர்பு துறையால்
காட்சிப்படுத்தப்பட்டு அதே நேரத்தில் அதற்கெல்லாம் விரைவு துளங்கள் குறியீடு QR கோடு பொருத்தி திறப்பு விழா இன்றைக்கு செய்யப்பட்டு அந்த பணி அங்கே மக்களுக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. முத்தமிழர் ஐயா கலைஞரின் நூற்றாண்டு விழாவை அவரது புகழ் நிலைத்திடும் வகையில் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் பயன்பெறும் வகையில் சிறப்பாக 12 குழுக்கள் அமைக்கப்பட்டு மாண்புமிகு முதலமைச்சர் உத்தரவிட்டதன் அடிப்படையில் இன்றைக்கு அது சிறப்பாக நடத்தி முடிக்கப்பட்டது. அதே போல சமூக ஊடகப் பிரிவு செய்தி மக்கள் துறவின் சார்பில் கட்சியில் வாட்ஸ்அப் புதிதாக சேனல் ஒன்று தொடங்கப்பட்டு தமிழ்நாடு அரசின் அனைத்து செய்திகளும் உடனுக்குடன் பொதுமக்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படுகிறது. இது பொதுமக்கள் மத்தியில் சிறப்பான வரவேற்பை பெற்றிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து அனைத்து துறைகளின் மானிய கோரிக்கை தகவல்களையும் சமூக வளங்களின் மூலமாக எளிய முறையில் பொதுமக்களிடம் ஒன்று சேர்க்கப்பட்டு வருகிறது. இது போன்ற பணிகளை இன்றைக்கு செய்தித்துறை இன்றைக்கு சிறப்பாக செய்து வருகிறது. அதே போல இன்றைக்கு பத்திரிகை துறை சினிமா துறையை பொறுத்தளவு இன்றைக்கு பல்வேறு பணிகளை செய்து வருகிறோம். அதே நேரத்தில் தமிழரசு இன்றைக்கு அரசனுடைய திட்டங்களை இன்றைக்கு இந்த அரசு பொறுப்பேற்ற பின்னர் தமிழரசு அச்சகத்தின் வாயிலாக 36 சிறப்பு வெளியீடுகள் செய்திருக்கிறோம். தமிழரசு மாத இதழின் வெற்றி பயணம் 54 ஆண்டுகளை கடந்து வெளியிட்டு வரும் தமிழரசு மாத இதழ் இன்றைக்கு மாண்புமிகு முத்தமிழர் ஐயா கலைஞர் அவர் முதலமைச்சராக இருந்தபொழுது துவங்கப்பட்டது. 2021 ஆண்டு இந்த அரசு பொறுப்பேற்கும்போது 30,000 சந்தாதாரர்களை மட்டும் பெற்றிருந்தது. இன்றைக்கு ஏறத்தாழ 130,000 சந்தாதாரர்களை இன்றைக்கு பெற்றிருக்கின்றது. அதில் இன்றைக்கு நம்முடைய பணியாளர் செய்தித்துறையுடைய அலுவலர்கள் சிறப்பாக அந்த சந்தாதாரர்களை சேர்த்திருக்கின்றார்கள். மேலும் சேர்ப்பதற்கு ஆலோசனை வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல் அந்த 101வது உறுப்பினருக்கு நம்முடைய மாண்புமிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் கலந்து கொண்டு அவருக்கு சந்தாவை வழங்கி சிறப்பித்தார் என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். அதே நேரத்தில் கலைஞர் எழுதுகோள் விருது சிறந்த இதழியலாளருக்கு ஆண்டுதோறும் ₹5,00,000 பரிசு தொகையுடன் கூடிய கலைஞர் எழுதுகோள் விருது வழங்கப்படுகிறது. 2022 ஆண்டுக்கான கலைஞர் எழுதுகோள் விருது இன்றைக்கு திரு பி என் சுவாமி அவர்களுக்கு வழங்கப்பட்டது. 2023 ஆண்டுக்கான கலைஞர் எழுதுகோள் விருதுக்கான பணி தேர்வு செய்வதற்கான பணி நடைபெற்று வருகிறது. கலைஞர் நினைவு கலைத்துறை வித்தகர் விருது தமிழ் திரையுலகத்தில் சிறந்து விளங்கிய வாழ்நாள் சாதனையாளருக்கு ஒருவரை தேர்ந்தெடுத்து கலைஞர் நினைவு கலைத்துறை வித்தகர் விருது வழங்கப்படுகிறது. அந்த வகையில் 2022 விருது திரைப்பட வசனகர்த்தா திரு ஆரூர்தாஸ் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. 2023 விருது தேர்வு செய்யும் பணி இன்றைக்கு நடைபெற்று வருகிறது. அதேபோல் திரைப்படம் மற்றும் சின்னத்திரை மற்றும் நம்முடைய தமிழ்நாடு அரசு MGR திரைப்படக் கல்லூரி போன்ற மாணவர்களுக்கெல்லாம் வழங்க வேண்டிய விருதுகள் வழங்காமல் பல்வேறு சூழ்நிலை 2009 ஆண்டிலிருந்து 2014 வரை பாக்கி இருந்தது. அதை ஏறத்தாழ சுமார் அங்கே 400 பேருக்கு அந்த விருதுகள் வழங்கியிருக்கின்றோம். அதே போல 2015 ஆண்டுக்கான விருதுகளும் சமீபத்தில் வழங்கப்பட்டிருக்கு. 2016 இந்த ஆண்டு வரை அங்கே இருக்கக்கூடிய சிறந்த திரையுலகத்திற்கும் சின்னத்திரை நடிகர்களுக்கும் அதே போல் MGR திரைப்பட நகரத்தை சார்ந்த கல்லூரி சார்ந்த மாணவர்களுக்கும் விருதில் வழங்கப்பட இருக்கிறது. விரைவில் அதற்கான குழு அமைக்கப்பட்டு ஓய்வற்ற நீதிபதி தலைமையில் அந்த குழு அதற்கான தேர்வுகளை நடத்தி வருகிறது. இது போன்ற பணிகள் இன்றைய மகத்தான பணிகளை இன்றைக்கு இந்த துறை செய்து வருகிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் நம்முடைய பல்வேறு பணிகள் இன்றைக்கு செய்தித்துறையின் சார்பில் மாண்புமிகு முதலமைச்சர் உத்தரவின் அடிப்படையில் ஒரு மகத்தான பணிகளை செய்திருக்கிறது. அதே போல் இதையெல்லாம் மக்களிடத்தில் கொண்டு சேர்க்கிற வகையில் பத்திரிகையாளர்கள் இன்றைக்கு சிறப்பாக அரசுக்கு ஒத்துழைப்பு வழங்கி வருகிறார்கள். அதற்காக இந்த நேரத்தில் செய்தித்துறை அமைச்சர்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே நேரத்தில் இன்றைக்கு நம்முடைய இந்த அரசு பொறுப்பேற்றவருக்கு பத்திரிகையாளர் இன்றைக்கு வாரியம் என்று அமைக்கப்பட்டது. அதன் மூலமாக இன்றைக்கு அவர்களுக்கு சமூக பாதுகாப்பு வழங்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக 6/9/2021 ஆண்டு அந்த வாரியம் அமைக்கப்பட்டு அங்கே அதில் இருக்கக்கூடியவர்கள்லாம் கூடி இன்றைக்கு பல்வேறு ஆய்வுக் கூட்டங்களை நடத்தி வாரிய கூட்டங்கள் நடத்தி பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டுள்ளது. பத்திரிகையால் நலன் காக்கும் வகையில் இன்றைக்கு பத்திரிகையாளர் நலவாரிய குழுவின் பரிந்துரை அடிப்பிலே தான் இந்த விருது இந்த நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது. பத்திரிகையாளர் ஓய்வூதியம் இன்றைக்கு 10,000 இன்றைக்கு 12,000 உயர்த்தப்பட்டுள்ளது. பத்திரிகையாளர் குடும்ப ஓய்வூதியம் அதாவது அவர் மறைந்து விட்டால் அவர் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு 5,000 வழங்கப்பட்டது 6,000 உயர்த்தப்பட்டிருக்கிறது. பத்திரிகையாளர் குடும்ப உதவி நிதி இன்றைக்கு 10 பணிபுரிந்தார் 2,50,000 ஓய்வு பெற்றிருந்தால் 15 பணிபுரிந்து ஓய்வு பெற்றிருந்தால் 3,70,000 இல்லை 20 பணிபுரிந்து ஓய்வு பெற்றிருந்தால் 500,000 உயர்த்தப்பட்டுள்ளது. பத்திரிகை நல நிதியிலிருந்து வழங்கப்படும் மருத்துவ உதவித்தொகை 2,00,000 2,50,000 கடந்த ஆண்டு உயர்த்தப்பட்டது. பத்திரிகையாளர்களுக்கு புத்தாக்க பயிற்சி ஆண்டுதோறும் நடத்தப்பட்டு வருகிறது. கொரோனா நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டு மரணமடைந்த பத்திரிகையாளருக்கு வழங்கப்பட்டு வந்த இழப்பீட்டுத் தொகை 5,00,000 10,00,000 உயர்த்தப்பட்டிருந்தது.
சிறந்த இதழியலாளருக்கு முத்தமிழர்கள் ஐயா கலைஞர்கள் நினைவாக கலைஞர் எழுதுகோள் விழுது வழங்கப்பட்டது என்பதை நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன். அதுபோல இந்த பணி மகத்தான பணிகளை செய்தித்துறை செய்து வருகிறது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல இன்னைக்கு அதனுடைய அறிவிப்புகளை அமைச்சர்கள் கொஞ்சம் கருணை காட்டலாம். எவ்வளவு நேரம் தான் நாங்களும் உட்காருது, காலையில வர்றோம், பல பேர் வரல. அது ஓட்டவனுக்கு ஒன்பதாம் மரத்துல குரு, ஆத்தவனுக்கு அஷ்டமத்துல சனியை உட்காந்துக்கிட்டோம். 20 நிமிஷம் தான் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு மட்டும் இல்ல, நம்ம யாரு அம்பில் ரிக்வஸ்டட் ஆண்டர்வூர் லா மினிஸ்டர் ஆல்சோ, கொஞ்சம் கருணை காட்டுங்க. பணி ஏறா முதலமைச்சருடைய ஆணைக்கிணங்க அறிவிப்புகளை வெளியிட கடமை பெற்றிருக்கின்றேன். தலைப்பு செய்தியாக குறிப்பிடுகின்றேன், மற்றதெல்லாம் படித்ததாக பதிவேட்டில் பதிவு செய்து கொள்ளுமாறு உங்களை பணிவோடு நான் கேட்டேன். அறிவிப்பு ஒன்று, சென்னை காந்தி மண்டல வளாகத்தில் சுதந்திர போராட்ட வீரர் வீரமங்கை ராணி வேலு நாச்சியார் அவர்களுக்கு 50 லட்சம் மதிப்பீட்டில் திருவுருவ சிலை அமைக்கப்படும். சிவகங்கை சீமை ஆண்ட மருது சகோதரர்களுக்கு சிவகங்கையில் திருவுருவ சிலை அமைக்க உத்தரவிடப்பட்டிருக்கிறது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய ஆணைக்கேற்ப அது செயல்படுத்தப்படும். தமிழ்நாட்டின் முதல் முதலில் அச்சு இயந்திரத்தை நிறுவி தமிழுக்கு பெருமை சேர்த்த சீகன்பால் அவர்களுக்கு சிலையுடன் கூடிய அரங்கம் அமைக்கப்படுகிறது. சிந்து சமவெளி நாகரத்தை வெளிப்படுத்திய தொல்லியல் துறையின் தலைமை இயக்குநராக பணிபுரிந்த சர் ஜான் ஜூபர்ட் மார்ஷல் அவர்களுக்கு சென்னையில் 50 லட்சம் மதிப்பீட்டில் திருவுருவ சிலை அமைக்கப்படும். அறிவியல் விஞ்ஞானி ஜீடு நாயுடு அவர்களுக்கு கோவையில் சுமார் 50 லட்சம் மதிப்பீட்டில் திருவுருவ சிலை அமைக்கப்படும். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில மேனாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு 50 லட்சம் மதிப்பில் திருவுருவ சிலை நிறுவப்படும். மேனாள் இந்திய பிரதமர் திருமதி இந்திரா காந்தி அவர்களுக்கு சென்னையில் 50 லட்சம் மதிப்பீட்டில் திருவுருவ சிலை நிறுவப்படும். தியாகி வை நாடிமுத்து பிள்ளை அவர்களுக்கு தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையில் 50 லட்சம் மதிப்பீட்டில் திருவுருவ சிலை நிறுவப்படும். காவேரி மீட்புக் குழுவில் இணைந்து போராடி வரும் விவசாய நலனுக்காக பாடுபட்டவருமான கரூர் சி முத்துசாமி அவர்களுக்கு 50 லட்சம் மதிப்பீட்டில் திருவுருவ சிலை அமைக்கப்படும். செய்தி மக்கள் தொடர்பு துறையின் நிர்வாக கட்டுப்பாட்டின் கீழ் 31 மணிமண்டபங்கள் அரங்கங்கள் பாதுகாப்பு மற்றும் தூய்மை பணிகள் உள்ளிட்ட மேலாண்மை பணிகளுக்கு தொடர் செலவினமாக ஆண்டுதோறும் 3.25 கோடி ரூபாய் பணிகள் மேற்கொள்ளப்படும். அறிவிப்பு 11, செய்தி மக்கள் தொடர்புத்துறையின் நிர்வாக கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள மணிமண்டபங்கள் அரங்கங்கள் பராமரிப்பு பணிகளுக்காக முதல்கட்டமாக 5 கோடி மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும். அறிவிப்பு 12, திவான் பகதூர் திராவிடமணி இரட்டைமலை சீனிவாசன் அவர்களின் பிறந்த நாளான ஜூலை திங்கள் 7 செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஆண்டுதோறும் அரசு விழாவாக கொண்டாடப்படும். சுதந்திர போராட்ட தியாகி அஞ்சலை அம்மாள் அவர்களின் பிறந்த நாளான ஜூன் திங்கள் 1 கடலூர் மாவட்டத்தில் ஆண்டுதோறும் அரசு விழாவாக கொண்டாடப்படும். அறிவிப்பு 14, மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் பெருங்காங்குள்ளூரில் ஆங்கிலேயர் ஆட்சியாளர்களை எதிர்த்து போராடிய தங்கள் இன்னுயிரை ஈந்த 16 வீர தியாகிகளுக்கு ஏப்ரல் திங்கள் 3 மதுரை மாவட்டத்தில் ஆண்டுதோறும் நினைவு நாளாக கடைபிடிக்கப்படும். அறிவிப்பு 15, சுதந்திர போராட்ட வீரர் தியாகி இமானுவேல் சேகரனர் அவர்களின் பிறந்த நாளான அக்டோபர் திங்கள் 9 ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஆண்டுதோறும் அரசு விழாக கொண்டாடப்படும். அறிவிப்பு 16, அல்லாத இளைய நாயக்கர் அவர்களின் பிறந்த நாளான கை திங்கள் 1 நாமக்கல் மாவட்டத்தில் ஆண்டுதோறும் அரசு விழாக கொண்டாடப்படும். அறிவிப்பு 17, சுதந்திர போராட்ட தியாகி கும் அண்ணல் தங்கோ அவர்களின் பிறந்த நாளான ஏப்ரல் திங்கள் 13 வேலூர் மாவட்டத்தில் ஆண்டுதோறும் அரசு விழாக கொண்டாடப்படும். அறிவிப்பு 18, மேனாள் சென்னை மாகாண முதலமைச்சர் திரு ப சுப்பராயன் அவர்களின் பிறந்த நாளான செப்டம்பர் திங்கள் 11 சென்னையில் ஆண்டுதோறும் அரசு விழாவாக கொண்டாடப்படும். அறிவிப்பு 19, மேனாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களின் பிறந்த நாளான அக்டோபர் திங்கள் 15 சென்னையில் ஆண்டுதோறும் அரசு விழாவாக கொண்டாடப்படும். அறிவிப்பு 20, டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் அம்மையார் அவர்களின் பிறந்த நாளான ஜூலை திங்கள் 7 புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஆண்டுதோறும் அரசு விழாவாக கொண்டாடப்படும். அறிவிப்பு 21, ஏழிசை மன்னர் இயக்க தியாகராஜர் பாகவதர் அவர்களின் பிறந்த நாளான மார்ச் திங்கள் 1 திருச்சி மாவட்டத்தில் ஆண்டுதோறும் அரசு விழாக கொண்டாடப்படும். அறிவிப்பு 22, சர் ஏ டி பன்னீர்செல்வம் அவர்களின் பிறந்த நாளான ஜூன் திங்கள் 1 திருச்சி மாவட்டத்தில் ஆண்டுதோறும் அரசு விழாக கொண்டாடப்படும். அறிவிப்பு 23, தமிழறிஞர் டாக்டர் மு வரதராசன் அவர்களின் பிறந்த நாளான ஏப்ரல் திங்கள் 25 ராணிப்பேட்டை மாவட்டத்தில் ஆண்டுதோறும் அரசு விழாக கொண்டாடப்படும். அறிவிப்பு 24, எழுத்தாளர் கி நாராயணன் அவர்களின் பிறந்த நாளான செப்டம்பர் திங்கள் 19 தூத்துக்குடி மாவட்டத்தில் ஆண்டுதோறும் அரசு விழாக கொண்டாடப்படும். அறிவிப்பு 25, சென்னை தலைமைச் செயலகம் பத்திரிகையாளர் அறை 16,76,000 மதிப்பீட்டிலே அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்படும். இவ்வாறான அறிவிப்புகளுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அனுமதி அளிக்கின்றார்கள். இன்னொன்னு இருக்கு, இம்
இம்மானுவேல் சேர்னாருக்கு நன்றி சொல்லுவீங்களா? ஒரு செம்மணி நாள் எல்லாமே நன்றி சொல்ல வேண்டியதானே. 23க்கும் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அடுத்து எழுதுபொருள் அச்சுத்துறையின் மானிய கோரிக்கை பதில் வைக்க நான் வருகிறேன். 192 ஆண்டுகள் பழமையான எழுதுபொருள் மற்றும் அச்சுத்துறை தற்போது 1565 அலுவலர்களுடன் மற்றும் தொழிலாளர்களும் பணியிடங்கள் செயல்பட்டு வருகிறது. அரசு துறைகளுக்கு தேவையான அனைத்து நிலைப்படுத்தப்பட்ட மற்றும் நிலைப்படுத்தப்படாத படிவங்கள், பதிவேடுகள் ஆகியவற்றை அச்சிட்டு வழங்கும் பணியினை சிறப்பாக செய்து வருகிறது. மேலும் இந்த அரசு பொறுப்பிலிருந்து மாண்புமிகு முதலமைச்சருடைய உத்தரவுக்கிணங்க நவீன முறையில் இந்த அச்சுக்கூடம் இன்றைக்கு சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. சென்னையில் மட்டும் மைய அச்சகத்தில் பொதுமக்கள் தங்களுடைய பெயர் மாற்றம், பெயர் திருத்தம் செய்கின்ற பணி நடைபெற்று வந்தது. மாண்புமிகு முதலமைச்சர் உத்தரவின் பேரில் தற்சமயம் சேலம், விருத்தாச்சலம் மற்றும் புதுக்கோட்டையில் அரசு கிளை அச்சங்கள் பெயர் மாற்றம் செய்யும் விண்ணப்பிக்கும் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. எழுதுபொருள் மற்றும் அச்சுத்துறையில் கடந்த 3 ஆண்டு காலத்தில் பல்வேறு நவீன இயந்திரங்கள் அச்சில அங்கே நிறுவப்பட்டு இன்றைக்கு இந்த போன்ற மகத்தான பணிகளை இங்கே செய்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு அந்த எழுதுபொருள் அச்சுத்துறையினும் மற்றும் அச்சுத்துறையின் அறிவிப்புகளையும் மாண்புமிகு முதலமைச்சருடைய அனுமதியோடு இங்கே வெளியிட விரும்புகிறேன். சென்னை அரசு மைய அச்சகத்திற்கு எல்லாரும் உட்காருங்க. பேரவைத் தலைவர் அவர்கள், அதை பொறுத்தளவு ஏற்கனவே மாண்புமிகு அமைச்சர் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர்களுக்கு தெரியும். அது ஏற்கனவே இந்த தேர்தல் வருவதற்கு முன்பாக அது அமைக்கப்பட்டு விட்டது. அதை பாதியோடு நிறுத்தினால் அது விமர்சனங்கள் வரும் என்பதற்காக மாண்புமிகு முதலமைச்சர் அவர் உத்தரவிட்டு அதற்காக கூடுதலாக தேவைப்பட்ட நிதி அது கிடைக்காத காரணத்தினால் அது நிறுத்தப்பட்டிருந்தது. இந்த அரசு பொறுப்பேற்றவர்கள் அதுக்கு நிதி ஒதுக்கப்பட்டு அந்த பணிகள் நிறைவடைந்திருக்கிறது, அது திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. மாண்புமிகு உறுப்பினர் ஏற்கனவே நம்முடைய திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏற்கனவே சமமாக கடந்த ஆண்டு கோரிக்கை வைத்திருக்கிறார். அதை மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்து சென்று நிதி நிலைமைக்கு ஏற்ப வரும் ஆண்டில் அதை பரிசீலிப்பதற்கான நடவடிக்கை. நன்றி, நன்றி. சரி, அடுத்து 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 எழுதுபொருள் அச்சுத்துறையினுடைய அறிவிப்பு கொண்டிருந்த தலைப்பு செய்தியாக படிக்கிறேன், மற்றவர்களை பதிவு செய்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். சென்னை அரசு மைய அச்சத்தில் புதிய சிபிசி 4-கலர் இயந்திரம் ஒன்று 90 லட்சம் மதிப்பில் கொள்முதல் செய்யப்பட்டு உட்கட்டமைப்பு மற்றும் மின் பராமரிப்பு வசதிகள் ஏற்படுத்தப்படும். அறிவிப்பு 2, திருச்சி அரசு கிளை அச்சகத்திற்கு நிரலாக்கம் வெட்டும் இயந்திரம் என்று 85 லட்சம் மதிப்பில் கொள்முதல் செய்யப்படும். சென்னை அரசு மைய அச்சகம், அரசு கிளை அச்சகம், மதுரை, சேலம் மற்றும் புதுக்கோட்டை அலகுகளில் உள்ள முன் அச்சு பிரிவிற்கு தேவைப்படும் கணினிகள், பிரிண்டர்கள் மற்றும் யூபிஎஸ் 37,33,358 மதிப்பில் கொள்முதல் செய்யப்படும். அறிவிப்பு 4, சென்னை அரசு மைய அச்சகம் முன் அச்ச பிரிவிற்கு தேவையான அடப் சிசி மென்பொருள் 14,51,400 மதிப்பிலும் மற்றும் கோரல் டிராப் மென்பொருள் 6,23,040 மதிப்பில் கொள்முதல் செய்யப்படும். அறிவிப்பு 5, சென்னை அரசு மைய அச்சகத்தில் பயன்பாட்டிற்கு சாப்ட் யூவி மேஷின் 15,40,000 மதிப்பில் கொள்முதல் செய்யப்படும். அறிவிப்பு 6, சென்னை அரசு மைய அச்சகம் மற்றும் அரசு எழுதுபொருள் அலுவலகத்திற்கு ஆரோ வாட்டர் பிளான் 3 எண்கள் 10,40,000 மதிப்பில் கொள்முதல் செய்யப்படும். அறிவிப்பு 7, ஆணையரகம் மற்றும் அரசு அச்சகங்களுக்கு அலுமினியம் ஏணி 4 எண்ணிக்கையில் மற்றும் அரசு எழுதுபொருள் அலுவலகத்திற்கு ஹைட்ராலிக் ஏணி 2 எண்ணிக்கையிலும் 5,40,000 மதிப்பில் கொள்முதல் செய்யப்படும். 8, திருச்சி அரசு கிளை அச்சகத்திற்கு என்வலப் பன்ச்சிங் மெஷின் 1,472,000 மதிப்பில் கொள்முதல் செய்யப்படும். அறிவிப்பு 9, சென்னை அரசு மைய அச்சகத்தின் மூலம் அச்சுப்பிரிவில் வெள்ளை காகித பார்வை படிவங்களை அச்சிடும் மற்றும் நகலெடுக்கும் பணிக்காக A3 மோனோக்ராம் லேசர் பிரிண்டர் 2 எண்ணிக்கையில் 3,60,000 மதிப்பில் கொள்முதல் செய்யப்படும். அறிவிப்பு 10, சென்னை அரசு எழுதுபொருள் அலுவலகத்தில் சிசிடிவி கேமராக்கள் 3,13,585 மதிப்பில் கொள்முதல் செய்யப்படும். அறிவிப்பு 11, சென்னை அரசு மையாச்சகத்தில் பெரிய அளவிலான வண்ண பார்வை படிவங்கள் அச்சிடும் பணிக்காக லார்ஜ் ஃபார்மட் ஃப்ளோட்டர் டைப் பிரிண்டர் 1,22,24,200 மதிப்பில் கொள்முதல் செய்யப்படும். அறிவிப்பு 12, சென்னை அரசு மையாச்சக பயன்பாட்டிற்கு ரப்பர் ஸ்டாம்ப் மேக்கிங் மெஷின் 1,02,06,500 மதிப்பில் கொள்முதல் செய்யப்படும். அறிவிப்பு 13, எழுதுபொருள் மற்றும் அச்சுத்துறை ஆணையரக வளாகத்தில் உள்ள பாரம்பரியமிக்க லாரன்ஸ் கட்டிடம் புதுப்பிக்கப்படும். அறிவிப்பு 14,
திருப்பூர் மாவட்டத்தில் புதிதாக அரசு கிளை அச்சகம் துவங்கப்படும் என்பதையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல இறுதியாக நிறைவுரைக்கு நான் நம்முடைய இந்த மானிய கோரிக்கை தாக்கல் செய்வதற்கு பேருதவி புரிந்த நம்முடைய தமிழ்நாடு அரசினுடைய தலைமைச் செயலாளர் திரு சிவதாஸ் மீனா ஐயாப்பா அவர்களுக்கும், மாண்புமிகு முதலமைச்சரின் செயலாளர்கள் திரு நா முருகானந்தம் ஐயாப்பா அவர்களுக்கும், டாக்டர் உமாநாத் ஐயாப்பா அவர்களுக்கும், திரு சண்முகம் ஐயாப்பா அவர்களுக்கும், திருமதி அனு ஜார்ஜ் ஐயாப்பா அவர்களுக்கும், முதலமைச்சரின் தனி செயலாளர் திரு தினேஷ் அவர்களுக்கும், மாண்புமிகு உள்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய உள்துறை செயலாளர் திரு அமுதா ஐஏஎஸ் அவர்களுக்கும், தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை செயலாளர் முனைவர் திரு இலாஸ் சுப்பிரமணியன் ஐயாப்பா அவர்களுக்கும், எழுதுபொருள் அச்சுத்துறை ஆணையர் திருமதி சோபனா ஐயாப்பா அவர்களுக்கும், செய்தி மக்கள் தொடர்புத்துறை இயக்குனர் மருத்துவர் வைத்தியநாதன் ஐயாப்பா அவர்களுக்கும், தமிழ் வளர்ச்சித்துறை இயக்குனர் முனைவர் அபய் அருள் அவர்களுக்கும், மற்றும் கூடுதல் இயக்குநர்கள், இணை இயக்குநர்கள், உதவி இயக்குநர்கள், மாவட்ட மக்கள் தொடர்பு அலுவலர்கள், உதவி இயக்குநர் மற்றும் ஏனைய அலுவலர்களுக்கும், தமிழ் வளர்ச்சித்துறையுடைய அணிப்பணி அலுவலர்களுக்கும் பணியாளர்களுக்கும், அதேபோல அரசு எழுதுபொருள் அச்சுத்துறை சார்ந்த பணியாளர்களுக்கு இந்த நேரத்தில் நெஞ்சம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமை பெற்றிருக்கின்றேன். அதேபோல தமிழ்நாட்டின் மக்களின் அரசின் மீது பெரிய நம்பிக்கை தன் சீரிய பணிகளால் தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை விதித்திருக்கிறது. அதன் பலன் 40 இன்றைக்கு விளைந்திருக்கிறது. பேரறிஞர் அண்ணா உரைத்தார், அறிவாலும் ஆற்றலாலும் ஆகாத காரியமில்லை என்று அதனை செயலாக்கிய பெருமை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை சாரும். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரின் செம்மாந்த ஆட்சியில் தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை தனித்துவ மக்கள் பணிகளை வீரநிலை போட்டு வெற்றிக்கலம் கண்டு வருகிறது. உலக செம்மொழி நாள் உயிர்ப்போடும் கூட்டத்தோடும் தொடர்ச்சியோடும் அதனை தொழில்நுட்பங்கள் வந்தாலும் எத்தனை தொழில்நுட்பங்கள் வந்தாலும் அத்தனையிலும் பரிமளிக்கும் அமுத மொழியாக திகழ்வது நம் தமிழ்மொழியாகும். அகமொன்றும் புறமொன்றும் வாழ்வை அழகாக வகுத்தளித்து ஆதி அந்தமில்லாது இருக்கின்ற இனிய மொழி ஓதி வளரும் உயிரான உலக மொழி என்ற முத்தமிழறிஞரின் பேனாமுனை பேசிய பொன்மொழி வரிகளை பகிர்ந்து எனது பதிலுடைய நிறைவு செய்ய வருகிறேன். அதே நேரத்தில் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இத்தனை சாதனை வரலாற்றின் தொடர்ச்சியாக இன்றைக்கு நம்முடைய இந்த பணிகளை செய்து வருகிற நேரத்தில் இன்றைக்கு மாண்புமிகு உறுப்பினர்கள் பல்வேறு வெற்றித் தீர்மானங்களை தந்திருக்கின்றார்கள். அதையெல்லாம் படித்து பார்த்திருக்கிறேன். நிச்சயமாக இதெல்லாம் ஓரளவுக்கு என்னுடைய பதில் உரையிலும், அதே போல மாண்புமிகு உறுப்பினர்கள் பேசிய நம்முடைய சகோதரர் தா வேலு அவர்கள், அதே போல திரு அப்துல் வகாப் அவர்கள், அதே போல திரு துரை சந்திரசேகர் அவர்கள், திரு கு சின்னப்பா, திரு தி வேல்முருகன் அவரெல்லாம் இங்கே மாண்புமிகு உறுப்பினர்கள் இங்கே பல்வேறு கருத்துக்களை எடுத்து சொல்கிறார்கள். அதையெல்லாம் பதிவு செய்து கொண்டிருக்கிறோம். அதே போல இதயத்திலும் பதிவு செய்து கொண்டேன். நிச்சயமாக தொடர்ந்து இன்னைக்கு தமிழ் வளர்ச்சி, அதே போல செய்தி மற்றும் விளம்பரத்துறை எழுதுபொருள் அச்சுத்துறையும் செவனே செயல்படுத்துவதற்கு நிச்சயமாக அதெல்லாம் உதவியாக இருக்கும் என்பது இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நான் சொல்வதெல்லாம் உண்மை. வெற்று தீர்மானங்களை தொடர்ந்து படித்து பார்த்திருக்கிறேன். ஒரு முறைக்கு மூன்று முறை படித்திருக்கேன் என்பதை இந்த நேரத்தில் உறுதிமொழி கோர்ட்ல எடுத்த மாதிரி நான் சொல்வதெல்லாம் உண்மை சொல்றீங்க. சட்டத்துறை இணைந்து நாங்க உண்மை ஏத்துக்கிட்டோம் சார். சரி, எனவே வெட்டு தீர்மானத்தை மாமன்ற உறுப்பினர் திரும்ப பெற்றுக் கொண்டு தட்டும் இல்லாமல் வெட்டும் இல்லாமல் மானியக்குறியை நிறைவேற்றி தருமாறு பணிவோடு கேட்டு உரையை நிறைவு செய்ய அமர்கிறேன். நன்றி, வணக்கம். பதிலுரை மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தலைவர் கலைஞர் புகழ் என்று சங்கே முழங்கு என்று சொல்லி ஓய்வின்றி உழைத்த தலைவர் கலைஞர் ஓய்வு கொண்டிருக்கின்ற திசை நோக்கி வணங்குகின்றேன். பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார், திராவிட இயக்கம் தமிழ் மண்ணிலே வேரூன்ற காரணமாக இருந்த வித்தகர் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களை இந்த நேரத்திலே நினைவு கூறுகிறேன். அஞ்சாமை என்பது உடன்பிறப்பு, பணிவுடைமை என்பது இணைப்பிறப்பு, அன்புடைமை என்பது தனிச்சிறப்பு, துணிவுடைமை என்பது காலச்சிறப்பு, இவையே எங்கள் தளபதியின் முழு சிறப்பு என அனைத்து சிறப்புக்கும் தகுதியுடைய எங்கள் தளபதியே, நீங்கள் இந்தியா கூட்டணியின் அஸ்திவாரம், ஒன்றிய அரசை கண்டு அஞ்சாத சிங்கம், உங்களுக்கு தலைவணங்குகிறேன். குலவீச்சை கல்லாமல் பாகம் படும் என்ற பழமொழியை உண்மையாக்கி, இரவு பகல் மழை வெயில் என்று பாராமல் தென்கடன் பணி செய்து கிடப்பதே என்று மக்கள் பணியாற்றும் தமிழக இளைஞர்களின் கேடயமே 40-40 அடையாளமே. மாற்றுக் கொள்கை அதுக்கு சிம்ம சொப்படமே,
கழகத்துக்கு மட்டுமின்றி தமிழகத்துக்கே கிடைத்திருக்கின்ற உண்மையான இளைய தளபதி. நீதி நிர்வாகம் நாட்டின் அரசியல் அமைப்புக்கு சட்டமும் ஒழுங்கும் மருந்து போன்றவை. அரசியல் நிலைமை நோயிரும் பொழுது மருந்து கண்டிப்பாக தரப்பட வேண்டும் என்று சொன்னார் டாக்டர் அண்ணல் அம்பேத்கர். எனவே ஒரு நாட்டின் சட்டம் ஒழுங்கு சீர்குலையாமல் பாதுகாக்கப்பட்டு அமைதி பூங்காவாக அந்த நாடு திகழ வேண்டும் என்று சொன்னால் மக்களாட்சியினுடைய நான்கு தூண்களில் ஒரு தூணாக கருதப்படுகிற நீதித்துறை, நீதி நிர்வாகம் மிகச் சிறப்பாக செயல்பட வேண்டும். அப்பொழுதுதான் சட்டம் ஒழுங்கை நாம் சிறப்பாக பேணி பாதுகாக்க முடியும். அதை காக்க அரசுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு துறையாக நீதித்துறையும் சட்டத்துறையும் இன்றைக்கு மாண்புமிகு தலைவர் தளபதி அவர்களுக்கு துணையாக விளங்கிக் கொண்டிருக்கின்றது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நீதித்துறையினுடைய ஒத்துழைப்போடு சட்டத்துறையின் மூலமாக சமுதாயத்தில் குற்றங்கள் பெருகுவதை தடுத்து நிறுத்தியும் பெருகி வரும் குற்றங்களை தடுப்பதற்கு உரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டும் தமிழகத்தை